கர்நாடக மகாராஷ்டிர பகுதியை ஆண்டு வந்த மிகப்பெரிய பேரரசர்கள் என்பது வரலாற்று ஆய்வாளர்கள் அறிந்த செய்தி. ராஷ்டிர கூட்டர்களை பற்றிய மிக பழமையான தகவல் அசோகனுடைய கல்வெட்டிலேயே ரட்டிகா என்னும் பெயரிலேயே திகழ்வதாகவும் அது ராஷ்டிர கூட்டர்களை குறிப்பதாகவும் சில ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஆனால் பலர் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. ராஷ்டிர கூட்டர்களை பற்றிய மிக பழமையான குறிப்பு கிடைப்பது உண்டிகா வெட்டிகா என்னும் இடத்தில் கிடைத்த ஒரு ஒரு செப்பேட்டில். அதில் குறிப்பிடப்படும் அபிமன்யு ராஷ்டிர கூட்ட பரம்பரையின் மிக பழமையான மன்னனாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ராஷ்டிர கூட்ட பரம்பரையினர் பல்வேறு இடங்களிலிருந்து கோலோச்சி இருந்தாலும் அச்சலபுரம் என்று வழங்கப்பெற்ற இன்றைய எல்ச்சிபூர் என்று வழங்கப்படும் இடத்திலிருந்து ஆண்ட ராஷ்டிர கூட்ட பரம்பரை தான் மிகச் சிறப்பான பேரரசாக திகழ்ந்தது. இத்தகைய பரம்பரையிலே மிக பழமையான மன்னர்களாக அறியப்பெறுபவர்கள் அவர்களுடைய செப்பேடுகளிலிருந்து சில மன்னர்கள் அறியப்பெறுகிறார்கள். தந்திவர்மன் என்னும் மன்னன் முதலாவனதாகவும் அதற்கு பிறகு முதலாம் இந்திரனும் அதற்கு பிறகு முதலாம் கோவிந்தனும் அறியப்பெறுகிறார்கள். இரண்டாம் புலகேசி இரு மன்னர்களை வென்றதாக ஐஹோளை கல்வெட்டு கூறுகிறது. அப்பாய்கன் கோவிந்தன் என்ற வழங்கப்பெற்ற இரு மன்னர்களை இரண்டாம் புலகேசி வென்றதாக ஐஹோளை கல்வெட்டு குறிப்பிடுவதும் அந்த கோவிந்தன் ராஷ்டிர கூட்டர்களின் முன்னோர்களில் ஒருவரான கோவிந்தனாக இருக்கலாம் என்பது அறிஞர்களின் கருத்தாக இருக்கிறது. அந்த முதலாம் கோவிந்தனுக்கு பிறகு முதலாம் கர்கன் என்பவன் ஆண்டான். அதற்கு பிறகு இரண்டாம் இந்திரன் ஆண்டு வந்தான். இவர்களுடைய செய்திகள் மிக அதிகமான ரீதியில் இதுவரை கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு ராஷ்டிர கூட்ட பேரரசை நிறுவிய பேரரசனாக அறியப்பெறுபவன் தந்தி துர்கன் என்று அறியப்பெறுகின்ற அரசன். இவன் 735 754 வரை ஆண்ட பேரரசனாக கருதப்பெறுகிறான். இவன்தான் 753 ஒட்டி வாதாபி சாளுக்கியர்களின் இறுதி பேரரசனான இரண்டாம் கீர்த்திவர்மனை வீழ்த்திவிட்டு ராஷ்டிர கூட்ட பேரரசை நிறுவிய பேரரசனாக திகழ்பவன். இவனுக்கு பிறகு இவனுடைய சிற்றப்பனாக திகழ்ந்த முதலாம் கிருஷ்ணன் அகால வருஷ சுபதுங்க முதலாம் கிருஷ்ணன் என்று வழங்கப்பெறுகின்ற மன்னனானவன் கோலோச்சினான். இன்று நாம் எல்லோராவில் பார்க்கக்கூடிய கிருஷ்ணேஸ்வரம் என்று வழங்கப்பெற்ற கைலாயநாதர் கோவில் இவனுடைய காலகட்டத்திலே தான் எடுப்பிக்கப்பட்டது. இவன் மேலை கங்கர்களை ஒடுக்கினான். அதனைப் போலவே இந்த ராஷ்டிர கூட்ட பேரரசை மீப்பெரும் அரசாக ஆக்கிய பணியில் முதலாம் கிருஷ்ணனுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. இவன் முன்பிருந்த அரசன் இறந்த பிறகே மன்னனானான், அவனை கொன்றுவிட்டு மன்னனாகவில்லை என்று பிற்கால ஆய்வாளர்களால் நிறுவ பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட முதலாம் கிருஷ்ணனுக்கு பிறகு இந்த முதலாம் கிருஷ்ணன் 773 வரை 753 வரை ஆண்டு வந்திருந்தான். அதற்கு பிறகு அவனுடைய மகனான பிரபூத வருஷனான இரண்டாம் கோவிந்தன் கோலோச்சி இருந்தான். அவன் ஆட்சி செலுத்தினாலும் கூட அவன் திறமற்றவனாக திகழ்ந்தமையால் அவனுடைய தம்பியான தாராவருஷ த்ருவன்தான் ஆட்சியை மேற்கொண்டு வந்திருந்தான். இந்த இரண்டாம் கோவிந்தன் 773 வரை 7 வருடங்கள் மட்டுமே கோலோச்சி இருந்தான். அதன் பிறகு ராஷ்டிர கூட்ட பேரரசின் மிக பெரிய வளர்ச்சியானது தெரிய தொடங்கியது. தாராவருஷனான த்ருவன் ராஷ்டிர கூட்ட பேரரசை எங்கும் பரப்பச் செய்தான். பாரமாரர்களை வென்று பாலர்களையும் தோற்கடித்து, வங்காளத்தைச் சேர்ந்த பாலர்களையும் தோற்கடித்து, தெற்கு இங்கே கீழ் சாளுக்கியர்களையும் தோற்கடித்து, தெற்கே பல்லவர்களையும் தோற்கடித்து, அதன் பிறகு பல்வேறு அரசுகளையும் தோற்கடித்து மிகப்பெரும் அரசை நிறுவிய அரசனாக திகழ்ந்தவன் த்ருவன் என்பதில் ஐயமில்லை. த்ருவனுக்கு பிறகு பட்டத்திற்கு வந்த மூன்றாம் கோவிந்தன், த்ருவனின் மகனான மூன்றாம் கோவிந்தன், அவன் மீப்பெரும் அரசை செலுத்தி இருந்தான் என்றால் மிக இல்லை. அவனுடைய அரசானது குஜராத்திலிருந்து வங்காளம் வரையிலே, மாளவத்திலிருந்து காவேரி வரையிலே பரவியிருந்தது. இப்படி ஒரு மீப்பெரும் பேரரசை நிறுவிய ஒரு மிகப்பெரிய அரசனாக திகழ்ந்தவன் மூன்றாம் கோவிந்தன். இவன் இந்த ராஷ்டிர கூட்ட பேரரசின் மிகச்சிறந்த மன்னனாக கருதப்பெறுபவன். இத்தகைய ஆட்சி செலுத்திய இந்த மன்னன் 793 814 வரை ஆட்சி செலுத்தி இருந்தான். அதன் பிறகு நிருபதுங்கனான அமோகவர்ஷன், முதலாம் அமோகவர்ஷன் ஆட்சி செலுத்த தொடங்கினான்.
இவனுடைய காலத்திலேதான் கவிராஜ மார்க்கம் என்கின்ற கன்னட இலக்கியங்களில் மிக பழைய செவ்விலக்கியமாக கருதப்பெறுகின்ற இலக்கியமானது எழுதப்பெற்றது. அதனைப் போலவே கணிதத்திலும் மிகச்சிறந்த நூல்கள் எழுதப்பெற்றன. இவன் சிற்சில இடங்களில் தோல்விகளைக் கண்டிருந்தாலும் பற்பல இடங்களில் வெற்றிகளை கண்டு ஆயினும் மீப்பெரும் நிலப்பரப்பை தன்னகப்படுத்தியிருந்தான். இவனுடைய மகளைத்தான் நந்திவர்மனுக்கு, மூன்றாம் நந்திவர்மனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தான். அப்பேற்பட்ட அரசனாக திகழ்ந்த இந்த அரசன் கிட்டத்தட்ட 66 ஆண்டுகள் கிட்ட ஆண்டிருந்தான் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மிக நீண்ட ஆட்சி காலத்தை உடைய மன்னனாக நாம் கருதுவது இரண்டாம் நந்திவர்மனை 65 ஆண்டுகள் ஆண்டதாக கருதி கொண்டிருக்கிறோம். அதனை காட்டிலும் ஓராண்டு அதிகமாக 66 ஆண்டுகள் ஆண்டதாக கருதப்பெறும் மன்னனாக இந்த முதலாம் அமோகவர்ஷன் திகழ்ந்தான். இவன் 880 வரை ஆண்டிருக்க அதன் பிறகு அகாலவர்ஷனான இரண்டாம் கிருஷ்ணன் தன்னுடைய ஆட்சியை தொடங்கினான். இவனும் மேலை கங்கர்களை கீழடுத்திப்படுத்தி அதன் பிறகு கிழை சாளுக்கியர்களையும் வெற்றி கொண்டு திகழ்ந்திருந்தான். இவனுடைய மகளான ரேவா என்கின்ற இளங்கோபிச்சியைத்தான் ஆதித்ய சோழன் மனமுடித்திருந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவன் முதலாம் பராந்தகனோடு பொறுத்திருக்க வேண்டும், அதிலே தோல்வி அடைந்திருக்க வேண்டும். இவன் மகன் வழி பெயரான கன்னரதேவனுக்கு அதை மனமுடிப்பதற்காக, அது ஆட்சியை பெற்றுத்தருவதற்காக எப்படியாவது முனைந்திருக்க வேண்டும் என்பது சில குறிப்புகளாலேயே அறிய கிடக்கிறது. இந்த இரண்டாம் கிருஷ்ணனுடைய ஆட்சியானது 914 முடிவுற அதன் பிறகு மூன்றாம் இந்திரன் ஆட்சி செலுத்த தொடங்கினான். மூன்றாம் இந்திரனும் மிகச்சிறந்த அரசனாக திகழ்ந்தபடியாலே அங்கே பாரமாரர்களோடும் கிழிச்ச அழுக்கியர்களோடும் பல்வேறு போர்களிலே வெற்றியை ஈட்டியிருந்தார். அந்த மூன்றாம் இந்திரனுக்கு பிறகு ஆட்சி செலுத்த தொடங்கியது அவனுடைய முதலாம் அது மகனாக இருந்த இரண்டாம் அமோகவர்ஷன். இவன் ஓராண்டு மட்டுமே ஆண்டிருந்தான். அதன் பிறகு அவனுடைய தம்பியான நான்காம் கோவிந்தன் அவனை வீழ்த்தி விட்டு, அவனை கொன்றுவிட்டு ஆட்சிக்கட்டிலை கைப்பற்றினான். இது நிகழ்ந்தது 930. இந்த நான்காம் கோவிந்தன் தான் பராந்தக சோழனுடைய மகளை மணமுடித்திருந்தான், வீரமாதேவியை மணமுடித்திருந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவனுடைய ஆட்சியானது 935 வரையிலே நிகழ்ந்திருந்தது. இவன் கிழைச்சாளுக்கியர்களான உடனான போரிலே ஈடுபட்டிருந்தான். அந்த நேரம் மக்களும் சோர்வுற்றிருந்தார்கள். அந்த நேரம் மூன்றாம் கிருஷ்ணன் அல்லது கன்னரதேவன் என்று வழங்கப்பெறக்கூடிய மீப்பெரும் மன்னனின் வெகுண்டிழந்து அவனை ஆட்சியிலிருந்து இறக்கிவிட்டு தன்னுடைய தந்தையை மூன்றாவது அமோகவர்ஷன் என்ற பெயரோடு ஆட்சிக்கட்டிலே அமர்த்தியிருந்தான். அந்த ஆட்சியானது 4 வருடங்கள் நிகழ்ந்தது. 939 மிகப்பெரிய அரசனான மூன்றாம் கிருஷ்ணன் என்று வழங்கப்பெறும் கன்னரதேவன் முடிசூட்டி கொண்டான். அவன் முடிசூட்டிய நாளிலிருந்து வடக்கும் தெற்கும் அவன் மேற்கொண்ட பல்வேறு படையெடுப்புகள் அவனுடைய வீரத்தை இன்று வரை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. தக்கோல போரிலே ராஜாதித்யனை கொன்று தஞ்சையும் கச்சியும் கொண்டு என்று கூறுகின்ற வகையிலே தென்னகத்தை பல்வேறு வெற்றிகளை ஈட்டிக்கொண்டு இலங்கையும் வென்று ராமேஸ்வரத்திலே ஜெயஸ்தம்பத்தையும் நட்டதாக அவனுடைய புகழுரைகள் கூறியிருந்தாலும் சில ஆய்வாளர்கள் மறுத்தாலும் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியிருந்த மிகப்பெரிய மன்னன் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இவன் 967 வரையில் ஆண்டிருக்க அதன் பிறகு அவனுடைய மகனான இரண்டாம் கோட்டிகன் அங்கே ஆளத் தொடங்கியிருந்தான். அவன் பாரமார மன்னனால் கொல்லப்பட்டான். அதன் பிறகு இரண்டாம் கற்கனானவன் ஆண்டிருந்தான், அவனும் மாண்டான். அதன் பிறகு நான்காம் இந்திரன் ஆளத் தொடங்கி அவனும் சல்லேகனியினாலே 983 ஒட்டி இந்த ராஷ்டிரக்கூட்ட பேரரசானது ஒரு முடிவுக்கு வந்திருந்தது. இப்படி ஒரு மிகப்பெரிய பேரரசானது கிட்டத்தட்ட 8 நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து 10 நூற்றாண்டின் இறுதி வரையிலே ஒரு 200 வருடங்களுக்கு மேலாக மிகச்சிறந்த ஒரு கலைநயத்தோடு கூடிய பல்வேறு கோயில்களையும் பல்வேறு இலக்கியங்களையும் பல்வேறு கலை வடிவங்களையும் நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். எல்லோராவில், ஏலாபுரம் என்று வழங்கப்பெற்ற எல்லோராவில், இப்பொழுது காண கிடைக்கின்ற கிருஷ்ணேஸ்வரம் என்று வழங்கப்பெற்ற அந்த ஒற்றை தளி ஒன்றே அவர்களுடைய மிகப்பெரிய கலைத்திறனை காட்டுவதற்கு இன்று நமக்கு சாட்சியாக திகழ்கிறது. இப்படிப்பட்ட இந்த பேரரசானது இந்த அரசர்களோடு திகழ்ந்தது. மற்றொரு வடபுல பேரரசின் வரலாற்றோடு அடுத்த பாகத்திலே காணலாம். Thank you.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.